ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்காரம். வெல்கம் டு டெல்டா வில்லேஜ் குக்கிங் அண்ட் கல்ச்சர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முடக்கத்தான் தோசை பார்க்க போகிறோம். வாங்க, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முடக்கத்தான் வந்து கால் வலி, மூட்டு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. புழுங்கல் அரிசி ஒரு கப், ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் இதில் வந்து ஊற வச்சுக்கணும் ஒரு 4 மணி நேரம். முடக்கத்தான் வந்து எல்லாம் கிள்ளி நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கல் உப்பும் போட்டு நல்லா அலசி ஒரு 5-6 தடவை போல் நல்லா அலசிட்டு, அதுக்கு பிறகு ஊற வச்ச 4 மணி நேரம் ஊற வச்ச வெந்தயம் அரிசியோட அரைச்சிக்கலாம். வெந்தயம் ஊறின பிறகு இப்போ நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். முதல் நாள் சாயந்தரம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா மறுநாள் காலையில் வந்து வெந்தய தோசை வறுத்துக்கலாம். இது ராத்திரி டைமில் எடுத்ததுனால ஒரு மாதிரி அந்த லைட்டில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி க்ரீன் கலரில் தெரியும். அதுக்கு தொட்டுக்கொள்கிறதுக்கு வந்து சட்னி, ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு, மிளகாய், பூண்டு, தக்காளி வதக்கிக்கலாம். சிவப்பு மிளகாய், பூண்டு, தக்காளி வதக்கி புளி உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். சட்னிக்கு கடுகு தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து தோசைகள் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைகள் வச்சுக்கலாம். முதல் நாள் ராத்திரி கரைச்சி வச்ச மாவு இப்போ வந்து தோசையாக வறுத்துக்கலாம். முடக்கத்தான் தோசை மறுநாள் காலையில் நல்லெண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும், நல்லெண்ணெய் தான் விடணும். கை கால் வலி, மூட்டு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த தோசை. இது மருத்துவ குணம் உள்ள ஒரு தோசை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். டெல்டா வில்லேஜ் குக்கிங் அண்ட் கல்ச்சர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, 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 வணக்கம்.